வணக்கம். அரங்கர் டிவியிலேருந்து நான் உங்கள் திவ்யா. இன்னைக்கு துறையூர் ஓங்காரக்குடியில் ஓங்காரக்குடியில் சன் ஆறுமுக அரங்க மகா தேசிக சுவாமிகளோட 85வது அவதார தின விழா நடந்துட்டுருக்கு. இன்றைக்கி ஐயாவை பார்க்கறதுக்காக நிறைய அன்பர்கள் வந்துட்டுருக்காங்க. வந்திருக்கக்கூடிய அன்பர்கள்ட்ட அவங்களோட அனுபவத்தை பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கங்க ஐயா. உங்கள் பேருங்க ஐயா? சந்திர சார். ஈரோடு மாவட்டம் வந்திருக்கேன். நான் கடந்த 5-6 வருஷமாக வந்துருக்கேன் ஐயாவை பார்க்குறேன். எப்படியும் 2 மாதம் வரைக்கும் வந்துருக்கேன். நான் வந்து பார்த்துட்டு போவேன். ஐயா பார்த்துட்டு போனாலும் எனக்கு மன திருப்தியாக இருக்குது. ஒரு இதெல்லாம் நல்லதெல்லாம் நடந்துருக்கேன். உங்களுக்கு முதல் முதலாக இங்கே எப்படி அறிமுகமாச்சுங்க ஐயா? நானே பேப்பர் பார்த்து வந்தேன். எனக்கு யாரும் அறிமுகப்படுத்தி வைக்கல. எங்கள் ஊர்லேருந்து நிறைய பேர்த்து கூட்டிட்டு வந்திருக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு 10-50 பேராட்ட கூட்டிட்டு வந்திருக்கேன். நான் சொல்லி நிறையா வந்துட்டு போயிருக்காங்க. எல்லாமே வந்து ஐயாட்ட ஆசீர்வாதம் வாங்கி போயிருக்காங்க. சிறப்பாக இருக்குது. ஐயாவை பார்த்துக்கப்புறம் உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது அனுபவங்கள் நடந்திருக்குல்ல, அதை பற்றி ஸ்டார்ட் பண்ணால் ஏதோ ஒரு நல்லது நடக்குது. ஏதோ ஒரு வியாபாரம் எல்லாம் நல்லா இருக்குது. அவர் ஆசீர்வாதம் பண்ணுறது நல்லா இருக்குது. போனதுக்கப்புறம் நல்லா இருக்குது. நீங்கள் ஏதாவது தர்மம் அந்த மாதிரி ஏதாவது செஞ்சுட்டு வரீங்க? என்ன ஏதோ ஒரு உதவி வந்தால் செய்வோம். ஐயாவுக்கு ஏதாவது கொடுத்துட்டு போவேன். அப்புறம் வந்து இந்த புக்கு போட 3 வருஷத்துக்கு இருக்கா, 3 வருஷத்துக்கு வர மாதிரி போட்டுருக்கேன். சாந்தா கட்டி இருக்கேன். ஞான திருவடி எனக்கு வந்துருக்கு. நம்ம நிறைய பேருக்கு அறிமுகப்படுத்தி வச்சுருக்கேன். அவங்களுக்கு வந்துருக்கேன். சரிங்க. வேறு இன்னும் ஏதாவது அனுபவங்கள்? வேறு நிறைய எல்லாம் சொல்லியிருக்கேன். எல்லாருமே வர்றாங்க. நாங்கள் பரவாயில்ல பார்க்குறேன். நீங்கள் சொல்லி வந்துட்டு போயிருக்காங்களே, அவங்களாம் இங்கே வந்து என்ன சொல்கிறாங்க ஐயா? அவங்க வந்து ஐயாவை பார்த்துட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு போயிருக்காங்க. அவங்களுக்கு நல்லா சிறப்பாக இருக்குது. போகிறனைக்கு கூப்பிடுங்க, நானும் வர்றேன். இன்னைக்கு ஐயாவோட பிறந்த நாள், அதனால் வந்து பார்த்து வாங்கிட்டோம். சரிங்கய்யா. இவ்வளோ நேரம் உங்களோட அனுபவங்களை எங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றிங்க. அதை தீசனம்.